சாக்லேட் வச்சிருக்கேன். போய் பாப்பா. ஓ ஆண்டி, நீங்களா? சொல்லுங்க ஆண்டி. அம்மா வீட்டில் இல்லாமா? உள்ளதான் ஆண்டி இருக்காங்க. இருங்க, நான் போய் கூப்பிடுறேன். கொட்டை கேச்சி வேங்கி, கொட்டை கேச்சி வேங்கி, கொட்டை கேச்சி வேங்கி, கொட்டை கேச்சி வேங்கி. ஏ என்னடி அது, ஒட்டகச்சி வீங்கி ஒட்டகச்சி வீங்கி கூப்பிட்டு வர. ஹஹா, அந்த ஒட்டகச்சி வீங்கி ஆண்டி வந்திருக்குமா உன்னை பார்க்கறதுக்கு? நான் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். வாயில் போட்டேன்னா என்ன அது, பெரியவங்கள மாதிரி அதை நான் பட்டை பறிச்சு கூப்பிட்டுருக்கேன். அவ்வளோ ஹைட்டாக இருந்தால் பின் அவ்வளோ தான் கூப்பிடுவாங்க. அப்படிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது. சரி, என்ன விஷயமா வந்திருக்காங்களா? அதெல்லாம் தெரிலம்மா, நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரிவா, போகலாம் ஆளுக்கு. வா ஊர்மிளா, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரு கப் தயிர் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். தயிரா? அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி, எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கேன், கொஞ்சம் உட்காந்துட்டு போ, கொஞ்சம் நேரம் பேசலாம். அதுக்கு என்னக்கா, உட்காந்து பேசிட்டா போச்சு. இவங்க புராணம் ஸ்டார்ட் ஆக போதே. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ, இங்கே எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா தான்க்கா இருக்காங்க. ஆனால் என்ன, இந்த கொரோனானால தான் எல்லாரும் ஒரு பயத்துலேயே இருக்கிறாங்க. நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களாக்கா, இப்போ ஏதோ வைரஸ் உருமாறி இருக்காமே, அது பேர் கூட ஏதோ உல்டான்னு வச்சுருக்காங்களாமே. என்னது உல்டாவா ஆண்டி? அது பேர் உல்டா இல்லை, டெல்டா. வளர்ந்துப்பேன்ல. ஒன்றும் பல வேணாம், உள்ள போ. சரி, போகிறோம் போ. அவள் இப்படி தான் சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது பேசிட்டு இருப்பா, நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க. ஈச்சி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க போறேன். இவ்வளோ நேரம் பேசிட்டே இருப்பீங்க, வாங்க. இருடி வரேன். இருங்க, உங்களை நான் எப்படி வர வைக்கிறேன்னு பாருங்க. என்னக்கா அது சத்தம் உள்ள? அது ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம்ல, என்ன வர வைக்கிறதுக்கு கிச்சன்ல பொருளை தூக்கி போடுற. சரிக்கா, நீங்க போங்க, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். ம், சரி ஊர்மிளா, ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது வா, பேசலாம். ஒட்டகச்சி வீங்கி போய் விட்டார்களா ஆண்டி? இப்படி பண்ற, செத்த நேரம் பேசலாம்னு பார்த்தா விடமாட்டேங்கிற. ஆ, நீ அந்த ஆண்டி ஏதாவது பயனுள்ளதா பேசுனீன்னா நானும் கேட்டுட்டு இருப்பேன். வந்த கதை, போன கதை, சொந்த கதை, சோக கதை, அவங்க வீட்டுல எப்படி இருக்கு, இவங்க வீட்டுல எப்படி இருக்குன்னா பேசிட்டு தான் என்னமா பண்ணுவேன். அந்த ஆண்டி வந்து உனக்கும் டென்ஷன் ஏற்றுதுமா, அதாம்மா கிளப்பி விட்டேன். சரி விடு, போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்லாமா? ஓகே.